TNPSC தேர்வு முடிவுகள் குறித்து இன்று சட்டப்பேரவையில் விளக்கம் அளித்த பிடிஆர் விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க TNPSC உறுப்பினர் செயலாளருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் Group-4 எழுத்துத் தேர்வு 2022 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற நிலையில் அதன் முடிவுகள் கடந்த 25 தேதி வெளியிடப்பட்டது. இந்த தேர்வில் ஒரே பயிற்சி மையத்தில் பயின்ற 2000 தேர்வர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகின. அந்த குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் பயின்ற விருதாச்சலம் மாணவர் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். அதேபோல Group-4 தேர்வில் முதல் 11 இடங்களில் 6 இடங்களை குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் படித்த மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு பயிற்சி மையத்திலிருந்து அதிக அளவில் தேர்வர்கள் எவ்வாறு தேர்ச்சி அடைந்தார்கள் என்கிற சந்தேகம் பரவலாக தேர்வர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனிடையே TNPSC தேர்வு முறைகேடு குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், இந்த தேர்வு முடிவுகள் குறித்து TNPSC அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த தேர்வு முடிவுகள் குறித்து விசாரிக்க மனிதவள மேம்பாட்டு செயலரிடம் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட மையம் குறித்தும் தேர்வு எழுதியவர்கள் குறித்தும் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க TNPSC உறுப்பினர் செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார்.